கர்நாடக ஹாவேரி மாவட்டம் சிங்காவி போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட வனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பெண்தான் பாரவா வயது 39. இவருடைய மகன்தான் சிவப்பா வயது 21. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பாரவா திடீரென காணாமல் போய்விட்டார். அவரை பற்றி எந்த தகவலும் இல்லாமலும் இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய மகனான சிவப்பாவும் வீட்டுக்கு வராமலும் இருந்தார். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் மாலையில் கங்கிபாவி கிராமம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் பாரவா பிணமாக கிடந்தார். அவர் படுகொலை செய்யப்பட்டு இருந்ததும் தெரிய வந்தது. இதை பார்த்ததும் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது பற்றி சிங்காவி போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் விரைந்து வந்து பாரவாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த அவருடைய மகனான சிவபாவையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். போலீசாரின் விசாரணையின் போதுதான் முதலில் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் தனது தாயை கொலை செய்ததாக சிவப்பா தெரிவித்தார். இருப்பினும் போலீசார் சிவபாவிடம் கிடுக்குப்படி விசாரணை நடத்தினார்கள். அப்போது பல திடுக்கிடும் தகவல்களும் தெரிய வந்தன. திடீர் திருப்பங்களும் ஏற்பட்டன. அதாவது சிவப்பா தனது தாயை கற்பழித்துக் கொன்றதை போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் தெரிவித்தது பற்றி போலீசார் நிருபர்களிடம் கூறியது என்னவென்றால், கடந்த 12ஆம் தேதி சிவப்பா தனது தாயான பாரவாவை அழைத்து கொண்டு உறவினர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் பாரவாவை தனது தாய் என்றும் பாராமல் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த பாரவா சிவபாவை கடுமையாக திட்டி கண்டித்தும் உள்ளார். ஆனால் அதை சிவபா கேட்கவில்லை. மாறாக தனது தாய் பாரவாவை அடித்து உதைத்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் வற்புறுத்தியும் உள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து கடும் கோபமடைந்த சிவபா பாரவாவை கங்கிபா பாவி என்ற கிராமம் அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு கடத்தி சென்று கற்பழித்தும் உள்ளார். பின்னர் நடந்த சம்பவத்தை வெளியே சொல்லி எங்கு தனது தாய் தன்னை போலீசில் மாட்டிவிடுவாரோ என்று கருதி அவர் பாரவாவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி அவர் பாரவாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாது போல மீண்டும் வந்துவிட்டார். இவ்வாறு போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து சிவபாவிடம் போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.